வணக்கம் நேயர்களே, வணக்கம் எனதருமை விவசாயிகளே. இன்னைக்கு மீண்டும் சினிமம் சேனல்ல வந்து 735 FE டிராக்டருங்க, இந்த வண்டி மட்டும்தான் கொடுத்துருன்னு இந்த விவசாயி சொல்லியிருக்காரு. அதனுடைய முழு விவரத்தையும் தான் நம்ம இன்னைக்கு வீடியோ பார்க்க போறோம். மீண்டும் சந்திப்போம் சேனலை வந்து இன்னைக்கு தான் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா, நேயர்கள் விவசாயிகள் அனைவருமே மறக்காமல் மீண்டும் சந்திப்போம் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ஒரு அழுத்த அழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் மீண்டும் சந்திப்போம் வீடியோ பதிவில் நீங்கள் ஃபஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த ஸ்வராஜ் 735 FE டிராக்டரு மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்க்கும்போது 2006 மாடலுங்க. உங்களுக்கு ஓனர் அப்படின்னு பார்க்கும்போது ஒரே ஒரு ஓனர் தானுங்க. பெயிண்ட் வந்து ஒரிஜினல் பெயிண்ட்டுங்க, எங்கேயுமே வந்து பெயிண்ட் வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டாக கிடையாது. நல்ல தெளிவான மெயின்டெனன்ஸில் இருக்கக்கூடிய வண்டிங்க. உங்களுக்கு பானட் பெயிண்டெல்லாம் பார்த்துக்குங்க, நல்ல தெளிவான கண்டிஷனில் இருக்குதுங்க. ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் கூட கிடையாது, நல்ல ஜம்முன்னு இருக்கக்கூடிய வண்டிங்க. உங்களுக்கு வண்டி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து எல்லா வியூவுமே தெளிவாக கவர் ஆகிறமா நான் காமிச்சிடுறேன். முழு வீடியோவுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் முழு தகவலையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி இந்த வண்டி ஹைட்ராலிக் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு தூக்கும் திறன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 1200 to 500 kg எடை வரைக்கும் வந்து ஹைட்ராலிக் லிஃப்டிங் கவர் கொண்ட வண்டிங்க. உங்களுக்கு ரொம்ப கம்மியான அவஸ்தா ஓடிக்குது, அவர் மீட்டரே காமிக்கிறேன் பார்த்துக்குங்க. 3747 மணி நேரம் மட்டும்தான் ஓடிக்குதுங்க. ஒரிஜினலான ரன்னிங் வரிசை இவ்வளோதானுங்க. பேக் டயர் அதே மாதிரி பார்த்துக்குங்க, ஒரிஜினல் டயருங்க, நல்லா தெளிவான பட்டன்லாம் இருக்குதுங்க. உங்களுக்கு டிஸ்க் பெயிண்ட் எல்லாம் பார்த்துக்குங்க, உங்களுக்கு நல்லா தெளிவாக இருக்குது. ஒரிஜினலான பெயிண்ட்டுங்க டிஸ்க் பெயிண்ட்டுக்கு இது எல்லாமே. அதே மாதிரி வந்து பிடிஓ வந்து உங்களுக்கு 540 RPM ஸ்பீடில் இயங்கக்கூடிய பிடிஓங்க. உங்களுக்கு அதே மாதிரி இந்த வண்டியினுடைய பிடிஓ அவுட்புட் பவர் அப்படின்னு பார்க்கும்போது 33 HP வருங்க. உங்களுக்கு வண்டி வந்து ஆயில் பிரேக் வந்துடுங்க. உங்களுக்கு வண்டியில் எந்த விதமான சில்லற வேலையுமே கிடையாதுங்க, தெளிவான வண்டிங்க. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா வந்து 33 HP அவுட்புட்டுங்கிறனால 30 blade ரொட்டவேட்டர் இந்த வண்டியில் வந்து போட்டிங்கன்னா இன்ஜின்ல லைஃப் வருங்க. உங்களுக்கு அதிகமாக ஓட்டமெல்லாம் கம்மியான ஓட்டம்னா 36 யூஸ் பண்ணிக்கலாங்க. 5 to 9 டெய்லர் எல்லாமே ஓட்டிக்கலாங்க. உங்களுக்கு சேலம் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பருங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புக்கு நடப்பு எல்லாமே வந்து இன்சூரன்ஸுக்கு எல்லாமே கரண்ட்டில் இருக்குதுங்க. பெட்டி ஓட்டுவதற்கு அட்டாச் சார்ஜ் புக்கு இருக்குதுங்க, அந்த புக்குமே வந்து கரண்ட்டில் இருக்குதுங்க. ரோட் ரன்னிங்கு இந்த மாதிரி மண் ஜல்லி தேங்காலோடு இந்த மாதிரி ரோட் ரன்னிங் அதிகமாக ஓடக்கூடிய விவசாயிகளுக்கு வந்து இந்த வண்டி வந்து டெய்லர் அட்டாச் சார்ஜ் புக்கில் இருக்கிறனால வந்து எல்லாத்துக்குமே வந்து இந்த வண்டி வந்து பயனுள்ளதாக இருக்குங்க. தேவைக்கிற விவசாயிகளை வந்து யார் முந்தி போகிறீங்களோ இந்த வண்டி வந்து நீங்கள் வாங்கி பயன்படுத்திக்கலாம். வண்டியும் நல்ல கண்டிஷனில் இருக்குதுங்க, புக் நடப்புகளும் கரண்ட்டில் இருக்குதுங்க. அதே மாதிரி டெய்லர் அட்டாச் சார்ஜ் புக்கில் இருக்கக்கூடிய வண்டிங்க. ஃப்ரண்ட் டயர் அதே மாதிரி வந்து உங்களுக்கு 70% பட்டனோடு இருக்குதுங்க. ஃப்ரண்ட் வீல் டிஸ்க்கும் பார்த்துங்க, ஒரிஜினலான பெயிண்ட்டுங்க. பெயிண்ட் வந்து எந்த இடத்துலையுமே ரீப்ளேஸ்மெண்ட் இல்லைன்னு சொல்லிட்டு இந்த வண்டிக்காரர் சொல்லியிருக்காருங்க. அதே மாதிரி இந்த வண்டி இருக்கக்கூடிய இடம் இந்த விவசாயி நம்பர் எல்லாம் தெளிவாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்குறேங்க, டிஸ்கிரிப்ஷன் ஃபுல்லுமே ஃபாலோ பண்ணுங்கள். வண்டி இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஈரோடு மாவட்டத்தில் எழுமாத்தூர் பக்கத்தில் தான் இருக்குதுங்க. அதே மாதிரி கேட்கக்கூடிய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 280,000 ரூபா தான் கேட்குறாருங்க. கட்டாயமாக இந்த விலை வந்து ஃபைனல் கிடையாதுங்க. தேவைக்கிற விவசாயிகளை வந்து நீங்கள் நேரில் போய் பார்த்துட்டு விலை பேசும்போது அனுசரித்து கொடுத்துருவாருங்க. வண்டி வந்து டாப்பு பெட்டுவுக்கு இருக்குதுங்க, ரொம்ப தெளிவான வண்டிங்க. நன்றி நேயர்களே, விவசாயிகளே. மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்.